Adra Sakka Adra Sakka Adra Sakka Adra Sakka. Hi, வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே. இந்த வாரம் நம்ம அட்ரா சக்கா அட்ரா சக்கா நிகழ்ச்சியில பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, தாம் பேசாம இருந்து உலகத்தையே தன்னை பத்தி பேச வச்ச உலக காமெடிக்கு திரு சார்லி சாப்ளின் அவர்கள் நம்ம சென்னைக்கு வந்திருந்தார்னா எப்படி இருக்கும்ன்றதான் நம்ம காமெடியா பார்க்க போறோம். தலைவா பார்க்கலாமா? பார்க்க சொல்லிட்டாரு பாருங்க. பழைய மிஷின் வேற, ரொம்ப வேகமா ஆப்ரேட் பண்ணா ஆஃப் ஆயிரும். லைட் ஏன் அஞ்சு அஞ்சு எரியுது? கரண்ட் பில்ல கட்டினா தானே அப்புறம் லைட் ஏஞ்சி ஏஞ்சி ஆஃப் ஆகும். சேர் சுத்த மாட்டேங்குது, வெரி ஸ்லோ. இன்னும் ஸ்பீடா சுத்தல. ஐடியா ஸ்பீடு சக்சஸ். பெரிய சிவாஜி சக்சஸா? சாம்பார் சோறு வழியில எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிக்க ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன். அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? ஏய், இது சாதாரண மிஷின் இல்லடா. இன்னும் சிக்கிமுகி கல்ல தேடி அவன் கற்கால மனுஷன்டா, கற்கால மனுஷனை ஜூல பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன், போட்டோல பாத்திருப்பேன், நேர்ல பாத்திருக்கியா சொல்ற பாத்திருக்கியா? சிங்கப்படம் பார்த்துருக்கியா? அந்த படத்தில் வர டைலாக்லாம் பேசுனது சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட் ஆவையா? அவன் அங்கேயாவது விட்டுடலாம். சரி கூட்டின்னு வந்தியே, அவனை கொண்டு போய் விட்டுடலாம்ல? நானா விட மாட்டேங்கிறேன், பாஸ்வேர்டை மறந்துட்டேன். ஏ சொல்லு. ஏய், உன்னை என்ன ஒரு வேலை விட்டா செய்றியா? காசு காடு, காசை கொடு, சாப்பாடு சாப்பாடை கொடு, எதுவுமே கேட்க மாட்டானா? பசிக்குதுன்னு வந்து பார், இந்த ஏழை பிடிச்சி வாயில் வச்சா முடிஞ்சு போச்சு. சரி, சிகரெட் பிடிக்கணும்னு லைட் என்ன போறா பார், சிக்கி முக்கியம் ரெடியா வச்சிருக்கான். இவன் நேரம் வச்சு பத்து நிமிஷம் புரோஜனம் உன்னால? ஐயோ சரி, அதை விடுங்க. இந்த மிஷின்ல என்ன புரோஜனம் இருக்கு அதையா சொல்லுங்க. அப்படி கேளு. This is timer machine. டைமர் மிஷின் அப்படின்னா? நான் டைமர் மிஷின் சொல்லிட்டேன், அப்புறம் அப்படின்னான்னு கேட்டா நான் என்னடா சொல்றது? அது ஒரு அர்த்தம் இருக்குல்ல சார். இந்த மிஷின் டைமர் மிஷின் இந்தியாவிலேயே முத முதல்ல நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பர் சூப்பரா. சொல்லுங்க. நான் ஒன்று பழைய மிஷின், எல்லாம் பழைய பார்ட்ஸ் போட்டு உருவாக்கிட்டேன், நல்லா கேட்டுங்க. இது டைமர் ஓகேவா மிஷின். இந்த சீட்டில் உக்காந்து பார், இந்த சுவிட்சை போட்டால் 100 வருஷம் போவேன், இந்த சுவிட்சை போட்டால் 200 வருஷம் போவேன். அப்போ இந்த சுவிட்ச் அழுத்தினா செத்து போவடா. சயின்டிஸ்ட்னா நாங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும், புரியுதா? ஸோ இதான், இது அமுக்குனா 50 வருஷத்துக்கு முன்னாடி போவேன், இது அமுக்குனா 100 வருஷத்துக்கு முன்னாடி போவேன், இது அமுக்குனா 150 வருஷத்துக்கு புரிஞ்சிச்சு. வெரி குட். ஸோ இங்க உட்காந்து யார் இந்த சுவிட்ச் அழுத்தினாலும் சரி ஓகே, தொல்ல விட்டுது வந்தாயா? வாயை தொந்து பசின்னு கேட்க மாட்டாங்க. சரி ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த சுவிட்ச் அமுக்கணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். எப்போ வருவான் தெரியல. அவனை திருப்பி வர வைக்கணுமே. நம்பரை மறந்துடணுமோ ஏஜி வச்சுனா 5 4 3 1 ஐயோ எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவாப்பா. 2 7 3 லோட் ஆகுது. ஆ லோட் ஆகுது. எங்கடா போயிது? எதுக்கு தேவையில்ல துப்பாட்டு அமைக்கிட்டு போட்டா நீ? பா நான் மட்டும் வரல, துபேரு யூரியா இவரே தான் இங்க கூட்டு வந்த. யாருன்னு தெரியலப்பா, நான் போன ஊர்ல சுசுறுப்பா இருந்தாரு, இந்த வயசுலயும் சுசுறு ஓடி ஓடி வந்துட்டாரு. அதான் உனக்கு வேலைக்கு வேணும் மேன் கூட்டு வந்துட்டேன்.
ஆள் பத்தியா சம மாதிரில சார்லி சாப்ளின்ன்றவரு அவரு இதுல அங்க கூட்டு வந்த சார்லி சாப்ளினா அழியா இருக்கா மிகப்பெரிய காமெடியன்றா அட ஆமாப்பா இவரெல்லாம் வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுரா நாம அவர் வச்சிருந்ததும் நம்மள போட்டுருவானுங்களா புச்சால் ஒரு வாரம் வச்சுட்டு அனுப்பலாமே ஏண்டா ஒரு வாரம் வச்சுட்டு அனுப்ப இதுனா சேடு கிடையாது டேய் என்ன பண்ணியது உள்ள எங்க கூட்டினாங்க போய் கூட்டி போடு போ போ ஐயோ சரி அந்த பட்டன் நம்மளுக்கு பார்க்கலாம் எந்த பட்டன் கை வை கையோ கேட்காம வைக்காத கைய சா வச்சு அப்புறம் இன்னொரு போயிட்டு லாரன் லாடி எல்லாரையும் போய் கூட்டுவான் அறிவு பட்ட இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம கையில் குச்சி வேற வச்சிருக்கானப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா டேய் இந்த மாத்திரை கொண்டு வந்து வீடு உனக்கு கொடுப்பேடா பசிக்கு அதான் பார்த்து நானே எத்தனை அறிவு கட்டும் சார் ஆத்துறங்க ஆத்துறேன் போடவே இல்லை இப்போ நல்லா காமெடி பண்ணக்கூடாது நீங்கள் சார்லி சாப்பிடும் அது இப்படி காமெடி ஆகிறேன் பொங்கல் மாத்திரை சாம்பார் சாதம் மாத்திரை நினைச்சியா மயக்க மாத்திரை எத்தனை பேர் வெளியே விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் புரியுதா இவரெல்லாம் வச்சிருந்தா நமக்கு தான் ப்ராப்ளம் அப்புறம் எல்லாரும் வந்து சார்லி சாப்பிடு எனக்கு வேணும் நம்ம இப்போ டார்ச்சர் பண்ணுவாங்க நம்ம மாட்டிப்போம் கால் பிடிப்பா கால் பிடிக்கவா நீ ஏன் கால் போடுற அது மாதிரி பண்ண மாட்டாங்க அதே ஓடணும் எனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதை வந்தாலும் கொடுத்து நீயே போய் சேர்த்துருப்போம் Ha ha ha!
Thank you.
சென்னைக்கு வந்தீங்க, ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போலாம்ல. ஒரு பொண்ணு பின்னாடி போய் தேவையில்லாம தாடி வச்சு சுத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லுங்க சார், தேவையா? ஆனா ஒன்னா கேப் எடுத்து எடுத்துருவீங்க சார். ஓகே, முடிச்சிடலாமா அந்த ஷோவா சார்? இந்த கான்செப்ட்ல என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இது உங்க அட்ரா சக்க அட்ரா சக்க.